ஹலோ பிரெண்ட்ஸ், நான் உங்க கன்னி பொண்ணு. என் சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய கில்மா உங்களுக்காக இருக்கு. லவ் யூ உமா. மறக்காம வீடியோவை புல்லா பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுஜாதா. நான் மிகவும் அழகாக இருப்பேன். என்னை பார்ப்பவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். நான் செம்ம பிகரு. என் தந்தை திண்டுக்கல் அருகே உள்ள கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலர், தாய் குடிநீர் வடிகால் வாரியத்தில் வேலை செய்கின்றனர். என் பெற்றோருக்கு நான் ஒற்றை குழந்தை. எனக்கு மேற்பட்ட விஷயங்கள் எதுவுமே தெரியாது. மே மாதம் 12ஆம் தேதி 2019 வருடம் அன்று இரவு எங்கள் வீட்டில் நான் தனி அறையில் உறங்கிக் கொண்டிருந்தேன். தண்ணீர் தாகம் எடுக்க சமையல் அறை சென்று தண்ணீர் குடித்துவிட்டு திரும்ப என் பெற்றோர் அறையில் ஏதோ சத்தம் கேட்க, சத்தமில்லாமல் அவர்களில் அறையை திறந்து பார்க்க, என் அம்மா கணினியில் ஏதோ வீடியோ பார்த்தபடி குனிந்து நிற்க, என் தந்தை என் அம்மாவை ஏதோ செய்து கொண்டு இருந்தார். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் ஒருவித குழப்பத்துடன் என் அறைக்கு சென்று உறங்கினேன். அடுத்த நாள் என் தாய் தந்தை இருவரும் அலுவலகம் சென்ற பின் அவர்கள் அறைக்கு சென்று கணினியை அலசி பார்த்து அவர்கள் பார்த்த அனைத்து படங்களையும் பார்க்க என்னை அறியாமல் எனக்குள் ஏதோ நடக்க தொடங்கியது. எனக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் கூகுள் இல் தேடத் தொடங்கி காலை உணவை மறந்து தொடர்ச்சியாக நிறையவே கற்றுக்கொண்டேன். எனக்கும் என் அப்பா அம்மா செய்வது போல் செய்வதற்கு ஆசை வந்தது. இருந்தும் எப்படி என் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று குழம்பினேன். என் தாய் தந்தை இல்லாத நேரத்தில் அவர்கள் பார்க்கும் படங்களை பார்த்து என்னை நான் அடக்கிக் கொண்டேன். நான் மாலை நேரங்களில் விளையாட திண்டுக்கல் மாநகராட்சி நேருஜி நகர் பூங்கவிற்கு செல்வதுண்டு. என் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் நாளாக அமைத்திருக்க வேண்டியது மே 30ஆம் தேதி 2019 அன்று மாலை 6:25 மணிக்கு நேருஜி நகர் பூங்கவிற்கு சென்றேன். அன்று நான் அணிந்திருந்த உடை இளம் சிவப்பு நிற டிசர்ட், கரு நீல நிற ஸ்கர்ட், கருப்பு நிற செருப்பு. நான் ஊஞ்சல் ஆடிவிட்டு அலைவரிசை போல் உள்ள கம்பியில் ஏற அதன் பக்கத்தில் 25 வயது மதிக்கதக்க ஒருவர் போன் பேசிக் கொண்டிருந்தார். அதை கண்டு கொள்ளாமல் நான் கம்பி வளைவில் ஏற என் பாவாடை சிக்கிக் கொண்டது. அதை எடுத்துவிட போன் பேசிக் கொண்டிருந்தவரிடம் உதவி கேட்க அவர் என் பாவாடையை எடுக்க முயன்ற போது அவரின் விரல்கள் உடலில் மீது உரசி சென்றது. அந்த நொடி என் ஆசை மேலேங்கியது. இரண்டாவது வளைவை கடக்கும் போது அவர் என்னை பார்க்கிறாரா என்று கவனித்தேன். அவர் என்னை பார்க்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தி என் பாவாடை கம்பியில் சிக்கிக் கொண்டதை போல் செட்டப் செய்தேன். மீண்டும் அவரிடம் உதவி கேட்க இம்முறை அவர் என்னை அழுத்தமாக உரசியத்தை உணர்ந்தேன். மீண்டும் அதை போன்று வளைவில் ஏறி அதை போன்று என் பாவாடையை சிக்க வைத்து அவரிடம் உதவி கேட்க இம்முறை என் குண்டியை தடவியது மட்டும் இல்லாமல் என் உடம்பை அழுத்தமாக கிள்ளினார். நான் அவரிடம் சென்று எதுக்கு என் உடலில் கிள்ளு நீங்கன்னு கேட்க அவரோ தெரியாம நடந்துருச்சுன்னு சொன்னார். அது எப்படி எல்லா முறையும் அப்படியே நடக்கும் என்று நான் கேட்டேன். கொஞ்சம் கோபமாக இருப்பது போல் நடித்தேன். அவரும் கொஞ்சம் பதறிவிட்டார். என்னை மன்னித்து விடுங்கள் என்று பதறி அடித்து அங்கிருந்து ஓடி விட்டார். நானும் நில்லுங்கள் என்று குறியும் அவர் பதட்டத்தில் ஓடிவிட்டார். நானும் ஐயோ கைக்கு வந்தது இப்படி தவற விட்டுட்டானேன்னு வருந்தினேன். நானோ இவரை வைத்து என்னுடைய ஆசைகளை இவரை வைத்து நிறைவேற்றி கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் அனைத்தும் பாழாகியது. சரி, நாளை வந்து பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். மீண்டும் அடுத்த நாள் நேருஜி நகர் பூங்கவிற்கு சென்றேன். அன்று மாலை வெகுநேரமாக அவரை காணவில்லை. ஒரு வாரம் தொடர்ச்சியாக அந்த பூங்காவிற்கு சென்றேன். அவன் வருவான் என்று எங்கி காத்திருந்தேன். என் ஏக்கத்தை தீர்க்க வந்தவனை தவறவிட்டு விட்டேனே என்று என் மீதே எனக்கு கோபம் வந்தது. பிறகு வேறு வழி இன்றி தினமும் என் அறையில் வந்து அன்று நடந்ததை நினைத்து கொண்டே சந்தோஷம் அடைந்து கொண்டு இருந்தேன். என்னுடைய கைபேசி தான் எனக்கு நண்பனாக இருந்தது. இது தொடர்ச்சியாக நடப்பது ஒரு கட்டத்தில்
என்னை என்னாலே அடக்க முடியவில்லை. எனக்கு இருக்கும் ஒரே வழி என் அப்பதான் அவரிடமே கேட்டுவிட வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஆனால் மனத்துக்குள் தயக்கம் இருந்தது. அம்மாவும் இருப்பார்கள், அப்போது கேட்க முடியாது என்று அம்மா வெளியூர் செல்லும் நாள் வரை காத்திருந்தேன். அந்த நாளும் வந்தது. ஒரு வாரம் வேலை விஷயமாக என் அம்மா சென்னை செல்ல வேண்டிய நாள் வந்தது. இதுதான் சரியான நேரம், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் என்னையே தயார்படுத்தி கொண்டு இருந்தேன். அப்பாவும் அம்மாவை பஸ்ல ஏத்தி விட்டுட்டு வந்தாரு. அம்மா இல்லாமல் என் அப்பா தனியாக என்ன செய்கிறார் என்று அவர் அறையில் போய் பார்த்தேன். நான் எதிர்பார்த்தது போல் அவர் தனிமையில் சந்தோஷமாக இருந்தார். இதுதான் சரியான நேரம் என்று நான் அப்பா அறைக்குள் சென்றேன். என்னுடைய அப்பா பதறிவிட்டார். சொல்லாமல் என் உள்ளே வந்தாய் என்று பதட்டமாக மோசமான நிலையில் இருந்தார். அப்போது நான் அப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்க என்று சொன்னேன். இங்கே நடப்பது எனக்கு பல மாதங்களா தெரியும் என்று சொன்னேன். என் அப்பாவோ ஆச்சரியப்பட்டார். பிறகு எனக்கு நடந்தது அனைத்தையும் சொன்னேன். அம்மா ஊருக்கு போகும் நாள் வரை காத்து கொண்டு இருந்ததாக சொன்னேன். என்னுடைய ஆசைகளை நீங்கள்தான் அப்பா நிறைவேற்ற வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டேன். ஆரம்பத்தில் தயங்கியவர் பின்பு மகளின் ஆசையை நிறைவேற்றி விடலாம் என்று முடிவுக்கு வந்தார். எனது பல நாள் ஆசை நிறைவேறியது. என் அம்மா வரும் வரை நானும் என் அப்பாவும் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம்.